நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்மே மக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோ போலாம் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அடையாளம் காண முடியாத அளவிற்கு முகம் சிதைந்து ஒரு இளம்பெண்ணின் சடலம் கிணற்றில் மிதந்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்துள்ளனர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உயிரிழந்த அந்த பெண் கர்ப்பமாக இருப்பதும் தெரியவந்தது இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் உயிரிழந்த இளம்பெண் பதினெட்டு வயதான நேகா என்பதும் உறுதி செய்யப்பட்டு தகவல் கொடுப்பதற்காக அவரின் வீட்டிற்கு போலீசார் சென்றிருக்கிறார்கள் தகவல் கொடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றபோது உயிரிழந்த நேகாவின் தந்தை ராஜாராம் யாதவ் சில நாட்களாகவே தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது இதனால் அவரது தந்தை மீதே சந்தேகம் அதிகமானது இதனால் அவரை தேடும் தேடுதல் வேட்டை கடந்த சில நாட்களாகவே நடத்தேறியது போலீசார் நடத்திய தேர்தல் வேட்டையில் அந்த இளம்பெண்ணின் தந்தையும் கைது செய்யப்பட்டார் பின்னர் போலீசாரின் தீவிர விசாரணையில் நேகாவை கொலை செய்தது அவரது தந்தைதான் என்றும் தெரியவந்தது இது குறித்து அவரிடம் விசாரணை செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தாள்களும் வெளியானது நேகாவும் ராஜேஷ் ஷோகர் என்ற இளைஞரும் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளனர் இவர்கள் மிகவும் நெருக்கமாக பழகியதால் நேகா கர்ப்பமடைந்துள்ளார் இதனால் இவர்கள் இருவருமே முடிவு செய்து வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் இதனால் கோபமடைந்த நேகாவின் தந்தையான ராஜாராம் தன் மகளை திரும்ப ஒப்படைக்கவில்லை என்றால் போலீசில் புகார் செய்து விடுவேன் என்று காதலனான ராகேஷை மிரட்டியுள்ளார் இதனால் பதறி போன ராகேஷ் நேகாவை அவரது தந்தையிடமே கொடுத்துவிட்டு ஒப்படைத்துள்ளார் ஆத்திரத்துடன் இருந்த அவரது அவரது இளம்பெண்ணின் தந்தை நேகாவை கொலை செய்ய ஒத்துழைக்கும்படி ராகேஷை மிரட்டியுள்ளார் மறுத்தால் போலீசில் புகார் செய்வேன் எனவும் பயன்படுத்தியுள்ளார் இதனால் பயத்தில் ராகேஷும் சம்மதம் தெரிவித்துள்ளார் இதனால் அந்த இளம்பெண்ணின் காதலனான ராகேஷ் உதவியுடன் தனது மகளான நேகாவை கழுத்தை நெறித்து கொலை செய்து கல்லால் அடையாளம் தெரியாத அளவிற்கு முகத்தையும் சிதைத்துள்ளார் பின்னர் அந்த இளம்பெண்ணின் சடலத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு இருவருமே சென்றுவிட்டனர் இவ்வாறு விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அந்த இளம்பெண்ணின் காதலனான ராஜேஷ் நோக்காவை மற்றும் அந்த இளம்பெண்ணின் தந்தையான ராஜாராம் யாதவ் ஆகியோரை போலீசார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி